ருத்ராட்சம் என்பது எலியோகார்பஸ் இனத்தில் உலர்ந்த கற்கள் அல்லது விதைகளை குறிக்கிறது. இமாலய பகுதியை சேர்ந்த ஒரு சில உயர்ந்த மலைப்பகுதிகளில் வளரும் குறிப்பிட்ட மரங்களின் விதைதான் ருத்ராட்சம். இவ்விதை ஒருவரின் ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கியமானதாக உள்ளது. இக்கற்கள் இந்துக்கள், பௌத்தர்கள் மற்றும் சீக்கியர்களுக்கு பிரார்த்தனை மணிகளாக செயல்படுகின்றன. ருத்ராட்சம் என்பது சிவன் முதல் சித்தர்கள் வரை அணியக்கூடிய ஒரு மிக அற்புதமான, மிக சக்தி வாய்ந்த பொருளாக பார்க்கப்படுகிறது. சிவபெருமான் தன்னை பொன்னால் அலங்கரிக்காமல் ருத்ராட்சம் கொண்டு அலங்கரித்துள்ளார் என்றால் அதன் மகத்துவம் அதிகமாகத்தானே இருக்கும். இவ்விதை ஒருவரின் ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கியமானதாக உள்ளது. சிவ சின்னமாக ருத்ராட்சம் கருதப்பட்டாலும் உலகெங்கும் பரவலாக பயன்பாட்டில் இருந்து வருகிறது. ருத்ராட்சம் அணிபவர்கள் அதை வாரத்திற்கு ஒரு முறை முறையாக பூஜை செய்து பின்பு அணிந்து கொள்வது உத்தமம். குறிப்பாக பிரதோஷம் அல்லது சிவபெருமானுக்கு பிடித்த நாளான திங்கட்கிழமைகளில் பூஜை செய்து அணிவது நலம். சிவபெருமானின் கண், அதாவது ருத்ராட்சம் என்பது சிவனின் கண் என போற்றப்படுகிறது. ருத்ரானான சிவனின் அருளை நமக்கு கொண்டு வருவதற்காக ருத்ராட்சம் அணியப்படுகிறது. ருத்ராட்சத்தை பார்ப்பதும் அணிவதும் மிக பெரிய புண்ணியமாக நம்பப்படுகிறது. ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்ற எண்ணமே புண்ணியம் செய்திருந்தால்தான் வரும் என கூறப்படுகிறது. ருத்ராட்சம் அணிவது ஆன்மீக காரணங்களை கடந்து பல அறிவியல் உண்மைகளும் பலன்களும் இருக்கின்றன. ருத்ராட்சத்தை அணிந்தால் பல நன்மைகள் விளையும் என்பதை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆனால் அதை அணிவதன் மூலமும் அதை ஆராதிப்பதன் மூலமும் பல்வேறு நன்மை நடப்பதை நீங்களே உணர முடியும். ருத்ராட்சம் சித்தர்கள் கண்டறிந்த ஒரு மகத்தான மூலிகையாக பார்க்கப்படுகிறது. இது நம் உடலோடு ஒட்டி இருக்கும் கிருமிகளை அழித்து சர்க்கரை நோய், புற்றுநோய் உள்ளிட்ட பலவித நோய்களிலிருந்து காக்க வல்லது. உடலுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதோடு உள்ளத்திற்கான மன தைரியத்தை தரவல்லது. நம்மிடம் இருக்கும் எதிர்மறை சக்திகளை அழிக்கக்கூடியது. நாம் ருத்ராட்சத்தை அணிந்திருந்தால் ஒரு செயல் தொடங்கும் போதே அது வெற்றியடையுமா இல்லையா என்பதை நம் மனதிற்கு தெரிந்து